டே மச்சான், தோசை வா, கடைக்கு போயிட்டு வரலாம். வா. டே, எனக்கு இன்னைக்கு வயிறு சரியே இல்லடா, அதனால நான் வரல, நீயே போயிட்டு வா. மச்சான் நீ வா மச்சான். ரெண்டு நாளைக்கு தேவையான மாவுல அரைச்சு வச்சிட்டேன். உன்னை பார்த்து தான் கதவை மூடிட்டு போயிட்டா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கரெக்ட் பண்ணுறது? டே டே, நான் மட்டும் இல்லை, அந்த பரோட்டாவும் சொன்னான் அவளை லவ் பண்ணுறேன்னு. அவனை அடிக்கிற அளவுக்கு தைரியம் உனக்கு இருக்கா? அப்படின்னா பண்ணு. ஆமாம், சும்மா அம்மா அது இதையும் சொல்லாதரா. என்னெல்லாம் அவளை விட முடியாது, அவள் எனக்கு மட்டும்தான்டா. ஆ ஆ சரி, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். விஜி, நம்ம காதல தோக்கடிக்கணும்னு நினைச்ச எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. நம்ம கிட்ட சண்டை போட்டு அவங்க பவரை காட்டி உன்னை வீட்டில் பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ண எல்லாருமே உன்னோட அப்பாவும் அம்மாவும் நம்மளை பிரிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்சாங்க. கடைசியில் நம்ம தான் ஜெயிச்சோம். நம்ம காதலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு பெரிய யுத்தத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றா இருக்கோம். அஞ்சு வருஷ காதல், அதுக்கப்புறம் வந்த ஏக்கம், எல்லாத்தையும் கடந்து நம்ம சேர்ந்துருக்கிறது உண்மையாவே இதெல்லாம் கனவுன்னு தோணுது. எல்லாம் முன்னாடி பார்த்தது தானே. ஐயோ என்னங்க இது? அம்மாடி, இதையா படிக்கிறது? இன்னைக்கு சாமிக்கு கல்யாண உற்சவம் நடந்துச்சு, கோயிலில் நிறைய வேலை, அதனால தான் லேட் ஆயிடுச்சுமா. ஓ, அப்ப இன்னைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் நைட், அப்படிதானே தாத்தா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது உனக்கான சாப்பாடு, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இதுல கோயில் பிரசாதமும் இருக்கு. இது கிருஷ்ணயர் கொடுத்தாரு, குரூப் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் சப்ஜெக்ட். உன் படிப்பை பத்தி எப்பவும் விசாரிப்பாரு. இது நீ கேட்டது, அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போட்டு வை. கார்பரேஷன்காரங்க வரும்போது நான் கொடுத்துக்கிறேன். அதை கண்ட இடத்துல தூக்கி போட்டோம்னா அந்த தெருநாய்களும் காக்காய்களும் கொத்தி ஆளுங்க நடக்கிற இடத்துல தூக்கி போட்டுரும். எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க எல்லாருக்கும் எப்போதான் சிவில் சென்ஸ் வருமோ,
கடவுளே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு புக்கு எடுத்து படிமா. அம்மா. தாத்தா. ஆ, அது பக்கத்து வீட்டில் கேபிள் எடுக்கிறதுக்காக ட்ரில் போட்டப்போ. ஆ, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் படுங்க தாத்தா, நான் சாப்பிட்டு தூக்கம் வர வரைக்கும் படிக்கிறேன். ரொம்ப புத்திசாலி 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 பொண்ணு. ஆ அம்மா. இந்த ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. உங்களை பார்க்கவே பிடிக்கல. என்ன தொட்டீங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என் முன்னாடி இருந்து போங்க. என் வாழ்க்கையே வீணா போச்சு. விஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னும் எந்திரிக்கலையா அம்மாடி? எந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் தாத்தா. நீ என்கிட்ட சரியான உதவி வாங்க போற. படிக்கிற பசங்க இப்படிலாம் தூங்கக்கூடாது, அப்புறம் மூளை மழுங்கிடும். எந்திரி. ஆ, இந்த காஃபியை குடி, முகத்தை கழுவிட்டு போய் படி, சரியா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அம்மாடி. ஜெனரல் சாத்தாத. ஏய், என்ன நீ வந்துட்டியா? உன்ன பார்த்து தான்டா ஜெனரல் சாத்திட்டு போயிட்டா. எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணலான்னு பார்த்தா கெடுத்து விட்டியடா. டேய் மாவே, அவ அந்த ஜெனரல் திறக்கிறத என்ன பார்க்கறதுக்காக மட்டும்தான், எனக்காக மட்டும்தான். ஏய், பார்க்க அழகாக இருக்கிற பொண்ணுங்களை யார் வேணாலும் கரெக்ட் பண்ணலாம்டா, எவ்வளோ வேணாலும் சைட் அடிக்கலாம், சரியா? ஆ, ஆளையும் மூஞ்சியும் பாரு. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்னு சொல்லிட்டேன். போலன்னா அவர் வந்துருவாரு, தெரியல. ஆமா, இல்லை ஜாலியாக இருக்கு, பெரிய கிரிக்கெட்டரு. டே தோசை, இவனுக்கு ஒழுங்கா சொல்லி புரியவை. இவன் மறுபடியும் மறுபடியும் அந்த ஜன வழியா ஆள பார்த்தானா, போரோட்டோவை கசக்கிற மாதிரி கசக்கி போட்டுருவோம், பாத்துக்க. அது அவளை கரெக்ட் பண்ற விஷயம்தான். நீ என் கிட்ட எதுவும் சொல்லாத, நானும் கேவலதான் இருக்கேன், அதை யாரும் மறந்துடாதீங்க. அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லுவோம். இதே மாதிரி போயிட்டு இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இட்டு அடி வாங்குவோம். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுன்னு சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாங்க போறீங்க. ஐயாக்கு பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பு. பைத்தியக்கார, இங்க வாடி. பாண்டி ப்ளீஸ். 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ கிட்ட சொன்ன, இப்ப என்னாச்சு? இவன் கிட்ட உன்னை பாத்துக்கிற தகுதி இருக்கான்னு நீ சரியா கவனிச்சியா? இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்ப வந்து அழுதுட்டு இருக்கியே. இவ்வளவு காலமா இவனை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம், இவன் கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீ கவனிச்சியா? இதுக்கப்புறமா நீ அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் பாடின பாட்டையும் கவிதையும் மட்டும் தான் கேட்டேன்.
கவிதையில கூட அழக வர்ணிச்சு இவரை நம்ம மயக்கிட்டாருமா? கவிதை கேக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இவன மாதிரி ஒருத்தனை நம்பி நீ உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காதமா. ஆண்டி ப்ளீஸ், இந்த மானத்தை வாங்காதீங்க. மானத்தை வாங்குறனா? நான் உன்கிட்ட முதல்ல இருந்தே சொன்னேன் இவனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு, நீ கேக்கலல்ல? ஆண்டி, அது இதுன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். விஜி ப்ளீஸ், ஆண்டி கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வை. எனக்கு யாரும் எதுவும் புரிய வைக்க வேண்டாம். என் பொண்ண நான் கூட்டிட்டு போறேன். அவளுக்கு தகுதியான ஒருத்தரை பார்த்து கட்டி வைப்பேன். நீ வேணா பாரு. அழக பார்த்து பின்னாடி போனா எல்லாருக்கும் இதேதான். பாத்தியா, ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வா, வந்து கார்ல உட்காரு. ஆஹா, நீ இன்னும் குளிக்கலையா? நான் வீட்டில தானே இருக்கேன். போர் அடிக்கும் போது குளிச்சுக்கிறேன். டைம் பாஸ் ஆகுது ஆன மாதிரி இருக்கும். ப்ரஷ் பண்ணிட்டேன், முகம் கழுவிட்டேன். இன்னைக்கு இது போதும்ல. எதை தவிர்த்தாலும் சரி, நம்ம பொண்ணுங்க குளிக்கிறத தவிர்க்கவே மாட்டாங்க. அப்படின்னா நானும் குளிக்கிறேன். இல்ல, பக்கத்து வீட்டுல என்ன சத்தம்? அந்த அக்கா தான் எப்பவும் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம். நாம ஏன் தேவையில்லாம அதுல தலையிடணும்? தாத்தா, தாத்தா, எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்குமா? நீயும் அப்படி கேக்குற? இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களே கல்யாணம் முடிஞ்ச உடனே டிவோர்ஸ் கேக்குற இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு கால் இல்லாத பொண்ண யாராவது கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்களா? முதல்ல நீ செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும். மற்றதெல்லாம் அதுக்கு பின்னாடி தானா வந்துடும். நீ இப்போ படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூப்பர் டான்சர், நானே நானே. சூப்பர் டான்சர், நானே நானே. சூப்பர் டான்சர், நானா நானா நானா. ஹே, ஹைரா 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 பா, ஹைரா 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 பா. 50 kg தாஜ் மகால். ஏ சுந்தரினியும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஏண்டா, ஓசில தங்க வச்சு 3 வேளை சாப்பாடு போட்டு மாசம் மாசம் சம்பளம் கரெக்டா கொடுத்தா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பலிக்குதா? ஏண்டா அப்படி பண்றீங்க? உங்களை நம்பிதாண்டா ஹோட்டலே நடத்துறேன். நடடா, நட, போங்கடா. டேய், பரோட்டா வாடா. ஏண்டா பரோட்டா? என்னடா பாக்குற அங்க? என்னடா ஆடுது? நடையாண்டா, போ. படுத்துறானுங்களே இனிய.